எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இண்டியாம் வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டியாம் வீடியோ வந்து எங்களோட சேனலில் வந்து ஃபினிஷ் ரிவர் ஃபிஷிங்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட தொடர்ச்சி பார்ட் 2 தான் இண்டியாம் வீடியோ. அந்த வீடியோ யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்க தொடங்குறீங்கன்னா, அந்த வீடியோ கட்டாயம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. இண்டியாம் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, வடக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஆறு தான் ஃபினிஷ் ரிவர். அந்த ஆற்றுல வந்து நாங்கள் வந்து படகுல போய் மீன் பிடிக்க போகிறோம். அதை பற்றிய வீடியோ தான் இண்டியாம் வீடியோ. நாங்கள் வந்து படகுல வந்து ஒடுங்கி ஆற்று பாதைகளால் போய் நாங்கள் வந்து இன்னொரு ஆற்று கரைக்கு போய் அங்கேருந்து மீன் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு நினைக்கிறேன். யாராவது முதல் தரம் எங்கள் சேனலுக்கு வாரீங்கன்னா, எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வந்து எங்களோட வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து வர போகிறாங்க. அது இவங்க தான். ஹே பாடிஸ் அவங்களும் வந்து அவங்களோட போட்டை கொண்டு வந்துருக்கிறாங்க. எங்களோட போட்டை தான் அவங்களை பின்னு நிற்கிது. இப்போ வந்து நாங்கள் வந்து போட் ரேம்பை நோக்கி தான் போகிறோம். அங்கே போய் வந்து அந்த போட் ரேம்பில் இருந்து எங்களை படம் வந்து ஆற்றுல இறக்கிட்டு அப்புறம் நாங்கள் மீன் பிடிக்க போகலாம். இப்போ நாங்கள் வந்து வழிக்கிட்டோம். இப்போ இன்றைக்கு திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஆற்று பகுதி இந்த மேற்பகுதிக்கு வந்து போகிறோம். அங்கே போய் வந்து அங்கே வந்து ஆற்றின் கரையாக வந்து நடந்து கரையிலேருந்து மீன் பிடிக்கிற விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க போகலாம். நான் முதல் சொன்ன மாதிரி எங்களோட வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து வாராங்க. அதை தவிர வந்து இப்போ வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து எங்களோட வாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு இப்போ வந்து நாங்கள் இந்த ஆற்றின மேற்பகுதிக்கு போகிறோம். இந்த ஆற்றின மேற்பகுதிக்கு போகிற நேரத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய கற்பாறைகள் எல்லாத்தையும் கடந்து போக வேண்டி இருக்கும். சாதாரண வந்து படகுல வந்து அந்த பாதைகளால் போகிறது வந்து கொஞ்சம் ஆபத்து தான். ஜெய்மிக்கு வந்து அனுபவங்கள் வந்து நிறையவே இருக்குது. அவர் வந்து இந்த ஆற்று பகுதியில் வந்து கரகாலமாக மீன் பிடிக்கிறார். அதால் வந்து ஜெய்மி தான் வந்து இப்போ இன்றைக்கு எல்லாரையும் வந்து அந்த ஆற்று பகுதிக்கு வந்து கூட்டிக் கொண்டு போகிறார். இப்போ நாங்கள் போகிற ஆற்று பகுதியில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று சாஞ்சி விழுந்து கிடக்குது குறுக்கா. அதால் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து படகை ஸ்லோ பண்ணியிருக்கிறோம். சுற்றி கொண்டு போகணுமான்னு நினைக்கிறேன்.
அங்கே போகிறதுக்கு வந்தவங்களுக்கு வந்து இடம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மரம் வந்து விழுந்திருக்கிறா வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி அந்த மரம் வந்து வேரோடு சாஞ்சு ஆற்று குறுக்காக விழுந்திருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த மரத்தின் அடிப்பகுதி இப்படியே வேரோட சாஞ்சி விழுந்திருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய மரம் உண்டு. இப்படி சரிவுகள் எல்லாம் ஒதுங்கி போயிருக்குது. இனி நாங்கள் போகிற ஆற்றுப்பாதை முழுக்க வந்து கற்பாறைகள் வந்து அடிக்கடி வரும். அதனால தான் நாங்கள் இப்போ வந்து மெதுவாக போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிற பாதையில் வந்து கற்பாறைகள் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமும் வந்து அந்த கற்பாறையில் வந்து முளைச்சிருக்குது. அதோடு வந்து இந்த ஆற்று பகுதியில் வந்து நிறைய மரங்களும் விழுந்திருக்குது, மரக்கட்டைகளும் வந்து மிதந்து கொண்டிருக்குது. ஆற்றின் கரையிலேயும் வந்து நிறைய கற்பாறைகள் வந்து இருக்குது. இந்த கற்பாறைகள் எல்லாம் வந்து இந்த தண்ணீர் கீழால் வந்து இருக்கும். அதால் வந்து நாங்கள் வந்து மெதுவாகத்தான் போகணும், கவனமாக போகணும். வேகமாக போன வேண்டாம், படகு வந்து இந்த கற்பாறையில் மோதி படகு உடஞ்சிடும். பிறகு நாங்கள் முதலக்கிரே ஆக வேண்டியதான். இப்ப நாங்க வந்து இந்த ஆற்றின் மேற்பகுதிக்கு வந்து வந்துட்டோம். இப்ப நாங்க வந்த பாதையை வந்து ரிவர் அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆறு பாயிர திசைக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து பயணம் செஞ்சு வந்தினாங்க. அதை வந்து ரிவர் அப்ஸ்ட்ரீம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆற்றின மேற்பாதையை கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த ஆற்றின மேற்பகுதி. இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் வந்து அந்த இடத்த வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதுதான் வந்து அந்த இடம். பார்த்தீங்கன்னா அங்கால கற்பாறைகளுக்கு உள்ளால் வந்து அந்த ஆறு வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது. அதில் இருந்து இந்த ஆற்று பகுதி வந்து தொடங்கி அப்படியே வந்து அங்கால வந்து முழுக்க வந்து நீர் பாஞ்சு பாஞ்சு போகுது. இந்த இடத்துல வந்து வேறு இடத்துலேருந்து வர நீர் நிறைய சேர்ந்து இந்த இடத்துல வந்து நீரோட்டம் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதால் வந்து மீன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதால் தான் நாங்கள் இப்போ இதில் வந்து மீன் பிடிக்க தொடங்கியிருக்கிறோம். பாப்பா, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்து வேண்டா, இதுலேருந்து ஏதாவது மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்த மூன்று போட்டுகளையும் வந்து இப்போ வந்து கரையாக நிப்பாட்டி மரத்தில் கட்டிட்டோம். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஆற்று கரையாக வந்து நாங்கள் வந்து நடந்து போய் எங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக போகணும். ஆற்று கரைகளில் வந்து முதலிகள் இருக்கலாம். அதால் வந்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும் நாங்கள். ஆறு வந்து அப்படியே ஓடுது. நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஆற்று கரையாக வந்து நடந்து போகிறோம். போகும் உள்ளது
இப்படி இந்த காட்டு பகுதிக்கால நடந்து போகிறத வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து புஷ் வாக்கிங்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜேமி மைசக் நிக்கினம் இதில் அவங்க மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு இதை பிடி ஓடுதான்னு பார்ப்போம். வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற ஆற்று பகுதி, நாங்கள் வந்து இறங்கி போய் மீன் பிடிக்கலாம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து மீன் ஒன்று வம்புடே இல்லை. அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்து இன்னும் தொடர்ந்து நடக்க போகிறோம். நடந்து வந்து வேறு இடத்துக்கு போகிறோம், தொடர்ந்து போவோம். பார்த்தீங்களா இந்த காட்டு பகுதி வந்து எப்படி இருக்குது. ஜெய்மி வந்து டிஷர்ட்டை கலட்டி கொண்டு போகிறார். பேரண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதுக்கால போன நேரம் வந்து முசுறுன்னு சொல்லப்படுற எறும்பு வந்து நிறைய பூந்துட்டு டிஷர்ட்டுக்குள்ளே, அதான் வேறு எறும்பு கடிக்கிறண்டு கலட்டி கொண்டு போகுதாள். டிஷர்ட்டில் வந்து இன்னும் வந்து அந்த எறும்பு வந்து இருக்குது, இருந்து கடிச்சு கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய எறும்பு வகைகள் எல்லாம் இருக்கும். சிலதுகளுக்கு வந்து ஓரளவு விஷமும் இருக்குது, ஆனால் வந்து உயிராபத்து தெர்ற அளவுக்கான எறும்புகள் வந்து இங்கே இருக்கான்னு நம்புறேன். இப்போ நாங்கள் இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். இதுலேயும் வந்து ஆறு வந்து போகுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்து இதுலேயும் வந்து ரெண்டு மீன் பிடிச்சி பார்ப்போம். என்னடா ரெண்டைக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை போல இருக்கு. எங்களுக்கு வந்து ஒருத்தருக்குமே ஒரு மீன் வம்பிடுவது இல்லை இன்றைக்கு. சரி பரவாயில்லை, நாங்கள் இப்போ வந்து தொடர்ந்து போவோம். இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறோம். இதுவும் வந்து நல்ல ஆற்றுக்கு பக்கத்திலே வந்து இருக்குது. கண்டல் தாவரங்களும் வந்து எங்களை சுற்றி இருக்குது. பார்ப்போம் இதுலேயாவது ஏதாவது மீன் பிடிபடுதா இல்லை இன்றைக்கு வீட்டை வந்து சும்மா மீன் பிடிக்காமல் சும்மா ஓச்சி ஏற்பதான் தெரியல. பொதுவாக நாங்கள் வந்து இப்படி வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் பொழுதுபோக்குக்காக தான் நாங்கள் வந்து மீன் பிடிச்சி மீனை வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட போகிறதுன்னு இல்லை, நாங்கள் வந்து மீனை வந்து வீட்டை கொண்டு போக போகிறதுன்னு இல்லை. பொழுதுபோக்குக்காக இப்படி வந்து நாங்கள் வந்து மீன் பிடிப்போம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மீனை வந்து ஆற்றுக்களை விடுவோம், விட்டுட்டு நாங்கள் வீட்டை போவோம். இதான் எங்களோட விளையாட்டுகள்.
இப்போ வந்து நாங்கள் வந்து படகு திருப்பி வந்துட்டோம். ஜெய்மி இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியான நேரம் வேண்டதால் ஜெய்மி வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து மத்தியான சாப்பாடு செய்ய போகிறார். நாங்கள் என்ன சாப்பிட்றோன்றதை காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து ரெப்பன்னு சொல்லப்படுற ரெடிமேட் ரொட்டி மாதிரியான சாமான் அது வாங்கிக்கொண்டு வந்துனாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கொண்டு வந்த சிக்கனை வந்து கொஞ்சம் பீஸாக பிச்சு பிச்சு வைக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து பொட்டேட்டோ சாலட்னு சொல்லப்படுற உருளைக்கிழங்கு சாலட்டை வந்து நாங்கள் வந்து இதில் வைக்கிறோம். அது ரெண்டையும் வச்சுட்டு அந்த ரொட்டியை வந்து சுற்றி அடிக்க சரி. இதுதான் வந்து இன்றைக்கு எங்களோட மத்தியான சாப்பாடு. வேறுங்க, ரொட்டிக்குள்ளே சிக்கனும் உருளைக்கிழங்கு சாலட்டும் இருக்குது. அப்படியே நல்ல ஆற்றங்கரையோரமாக படகுல இருந்து சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஆற்றின் மேற்பகுதியை விட்டு வலிக்கிட்டோம். இனி வந்து நாங்கள் வந்து இன்னும் கிணறு தூரம் போக வேண்டி இருக்குது. இன்னும் ஒரு மணி தியாலத்துக்கிட்ட படகு பயணம் செய்ய வேண்டி இருக்குது நாங்கள் போட் ரேம்புக்கு போகிறதுக்கு. போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டு போவோம், ஏதாவது அம்பிட்டா பார்ப்போம். எங்களோட வந்து நின்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து இன்றைக்கு வந்து வறுப்பு தான், ஒரு மீனுமே அம்பிட இல்லையாண்டு அவங்கள ஏதாவது பிடிக்கலாமான்ட்டு முயற்சி செஞ்சு பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி மீன் ஒன்று அம்பிட்டு இருக்கிறதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் வந்து கலட்டி ஆற்றுக்குள்ள விட போகுது. அப்படியாவே ரெண்டு பேருக்கும் பின்னுக்கு வந்து பார்த்தீங்களா அவ்வளோ பாறைகள் வந்து இருக்குதாண்டு. அவர் வந்து அவற்ற மீனை வந்து கலட்டி விட்டுட்டார் ஆற்றுக்குள்ளுக்கு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மீன் ஒன்று அம்பிட்டு இருக்கிறார். இதுதான் வந்து நாங்கள் பிடிச்ச மீன். இந்த மீனோட பேர் வந்து பெரமண்டியன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவங்க வந்து ஷோட்டாக வந்து பெர்ரான்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை வந்து திருப்பி தண்ணிக்குள்ளே விடுவோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கைய வந்து இந்த ஆற்று கரையில் வந்து ஒரு முதலையை கண்டு நாங்கள் அதுதான் இப்போ பார்க்குறது போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முதலை வந்து அந்த ஆற்று கரையில் வந்து படுத்திருக்கிறார் ஆள். அவ்வளோ பெரிய முதலை இல்லை, ஒரு குட்டி முதலை தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மீட்டர் இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படியே படுத்திருக்கிறேன். நாங்கள் வந்து ஆளும் சேட்டை விடக்கூடாது. அது சென்ற வாட்டுக்கு இந்த இடங்களில் வந்து அது வந்து உலாவி கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து சும்மா அதில் வீடியோ எடுத்துட்டு வெளிக்கிடுவோம்.
இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த ஆற்று பகுதியில் மீன் பிடிக்க போனது நட்சத்திரம் வந்து அந்த ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போய் சில இடங்களில் வந்து நாங்கள் வந்து மீன் பிடிச்சது மீன் பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. நாங்கள் மீன் பிடிக்க முயற்சி செஞ்சினாங்க, ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நேரம் வந்து அவ்வளோவா வேலை செய்யலை, அதனால் பெரிய மீன்களெல்லாம் வம்பிடலை. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட வந்து நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டினையும் தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.